Hi students, நம்ம இந்த வீடியோல ஒரு பாலினோமியல குவாட்ரேடிக் டிவைசர் யூஸ் பண்ணி எப்படி டிவைட் பண்றதன்றத பார்க்க போறோம். அதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு நம்ம அத லாங் டிவிஷன் மெத்தட்ல டிவைட் பண்ணி அதோட கோஷன்ட் ரிமைண்டர் ஃபைண்ட் பண்ணலாம். அப்படி இல்ல சிந்தெடிக் டிவிஷனும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். சோ இந்த வீடியோல வந்து நம்ம ரெண்டுமே பார்க்க போறோம். இது வந்து சிந்தெடிக் டிவிஷன் எப்படி டிவைட் பண்றதனும் நார்மல் டிவிஷன்ல எப்படி டிவைட் பண்றதன்றதையும் பார்க்கலாம். சிந்தெடிக் டிவிஷன் வந்து அப்ளை பண்றதுக்கு முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படினா சிந்தெடிக் டிவைசஸ் सिंथेटिक डिवाइसेस फाइंड பண்ணனும் எதை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத இங்க முதல்ல டிவைசரை பாருங்க x ஸ்கொயர் -2x + 3 னு இருக்கு இது एक्चुअली ax ஸ்கொயர் + bx + c ஃபார்ம் குவாட்ரேட்டிக்ல இருக்கு இப்ப டிவைசர்ன்றது வந்து b - a c - a தான் உங்களோட டிவைசர் இப்ப இந்த क्वेश्चनல b ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க -2 டிவைடட் பை மைனஸ் போட்டு a ஓட வேல்யூ எதுமே இல்லனா 1 ன்னு எடுத்துக்கணும் c வேல்யூ सी वैल्यू इंगे थ्री बाय ए वैल्यू मरुपड़ी माइनस वन इत माइनस माइनस कटाचना टू इत वो माइनस थ्री कड़ी इलेना इत फैक्टर वो एल डिवेड पड़ी माइनस प्लस प्लस माइनस अभी नम्बर पड़ना आना इतना प्रोसीजर पड़े सिंथेटिक डिविशन अप्ले पड़पर एपी अप्ले पड़े पांग फर्स्ट डिविडेंटोड कोएफिशिएंटला डिविडेंटोड कोएफिशिएंट एल्ला पवर्सूम पांग एक्स पवर फाइव x power 4, x power 3, x power 2, x power 1 constant. எதாவது term miss ஆயிருந்துச்சுனா அந்த இடத்துல 0 நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும். சரி இப்போ அந்த coefficient மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். 5 first அடுத்து minus 6, 10, 4, 13, minus 6. இங்க கொடுத்திருக்க terms எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு coefficient. இப்போ நம்ம divisor நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 and minus 3 னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2 and minus 3 ஆல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த division-ஐ perform பண்ண போறோம். இதுதான் உங்களோட divisors. इतने एलिया पड़े इतना नम्बर रे रो एलपर रो वन इन वो रो टू इत फर्स्ट टर्म वो रो वन फिल आगो इत रेम रो टूल फिल आगो इतना इोड बेसिक कंफ्यूशन इलाम सम पड़े இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரோ 1 லேயும் இந்த ரோ 2 லேயும் ஃபர்ஸ்ட் டம் வந்து डेफिनेटா 0 தான். இங்க கடைசில இந்த ரோ 2 ஓட டம் வந்து 0 தான். இத வந்து ஃபில் பண்ணிக்கோங்க எப்பவுமே. அதே மாதிரி இங்க இந்த ஃபர்ஸ்ட் டமும் 0 தான். இங்க ஒரு ட்ரையாங்கிளும் இங்க ஒரு லாஸ்ட்ல ஒரு 0 போட்டுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம எந்த எலிமெண்ட்டும் ஃபில் பண்ண கூடாது. இப்போ எப்படி டிவிஷன் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது மூணத்தை ஆட் பண்ணிரலாம். 5 0 0 ஆட் பண்ணா 5 கிடைக்குது. இப்போ மல்டிபிள் பண்ண போறீங்க. இந்த ரெண்டாவதுல ரோ 2 மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கு இல்லையா? அப்போ இங்க ஒரு நம்பர் எழுதிட்டோம்னா அந்த நம்பரை இவங்க ரெண்டு பேரை வெச்சும் கண்டிப்பா மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். முதல்ல இங்க ரோ 2 தான் blank இருக்கு. அப்ப ரோ 2ல இந்த 2 உம் இந்த 5 உம் மல்டிபிள் பண்ணோம். 2 5 ஆர் அப்ப இங்க 10 னு எழுதிக்கணும். எழுதியாச்சு. அப்ப கண்டிப்பா இந்த ரோ 1 வெச்சும் இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணனும் இல்லையா? கண்டிப்பா பண்ணனும். ஆனா இங்க எழுதுறதுக்கு பிளேஸ் இல்ல. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல தான் எழுதணும். இங்க 3 5 ஆர் 15 மைனஸ் இருக்கதனால இங்க மைனஸ் 15 அப்படினு எழுதிக்கணும். சோ இந்த நம்பர்ல மல்டிபிள் பண்ணி இந்த மாதிரி டயகனல்ல தான் நமக்கு எலிமெண்ட் கிடைக்கும். இப்போ பாருங்க 10 உம் மைனஸ் 6 உம் இருக்கு. இத ஆட் பண்ணா நமக்கு வேல்யூ வந்து 4 னு கிடைக்கும். சோ 4 னு கிடைச்சாச்சு. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். மல்டிபிள் பண்ற வேல்யூவை எப்படி எழுதணும் அப்படினு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல blank இருக்குறது வந்து ரோ 2. ரோ 2 வந்து இங்க 2. அப்ப 2 4 ஸ் ஆர் என்னன்னு எழுதணும்னா இங்க 8 னு எழுதணும். திருப்பி இந்த 4 வந்து ரோ 1 கூட மல்டிபிள் பண்ணா 4 3 ஸ் ஆர் மைனஸ் 12 அது இங்க எழுதணும். இந்த பேட்டர்ல நீங்க எழுதணும். அதுதான் இதோட ப்ரோசிஜர். இப்ப 10 உம் 8 உம் 18. 18 ல இருந்து மைனஸ் 15 பண்ணா 3 கிடைக்கும். அப்ப இந்த டம் வந்து डेफिनेटா 3 தான். சோ பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் இப்ப இந்த 3-ய வச்சு மல்டிபிள் பண்ணப் போறோம். மல்டிபிள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ 2 தான் ஃபில் பண்ணனும். அப்ப 2 3 ஸ் ஆர் இங்க 6 னு எழுதிக்கணும். 3 3 ஸ் ஆர் 9 மைனஸ் இருக்கதனால இங்க மைனஸ் 9 னு எழுதணும். இந்த பேட்டர்ல இப்படி ஃபில் ஆயிட்டே வரும். இதுதான் உங்களோட ப்ரோசிஜர். இப்போ 4 உம் 6 உம் 10. 10 ல மைனஸ் 12 பண்ணா உங்களுக்கு மைனஸ் 2 னு கிடைக்கும். சோ இங்க மைனஸ் 2 அப்படினு எழுதிக்கலாம். சோ நெக்ஸ்ட் டம் ஃபர்ஸ்ட் இங்க ரோ 2 ஃபில் பண்ணனும். சோ 2 இன்டு மைனஸ் 2 மைனஸ் 4 கிடைக்கும். மைனஸ் 3 உம் மைனஸ் 2 உம் இங்க மைனஸ் 6 னு ஃபில் ஆகும். இந்த பிளேஸ நம்ம ஃபில் பண்ண முடியாது. நமக்கு ஆல்ரெடி அங்க நம்ம என்ன எழுதி வச்சிருக்கோம்? 0 னு எழுதி இருக்கோம். இப்போ ஆட் பண்ணிடலாம். மைனஸ் 4 உம் மைனஸ் 9 உம் மைனஸ் 13. மைனஸ் 13 உம் பிளஸ் 13 உம் 0. மைனஸ் 6 இங்க ஆக்சுவலா மைனஸ் 3 இன்டு மைனஸ் 2 ஆக்சுவலா இது பிளஸ் 6. மைனஸ் 6 உம் பிளஸ் 6 உம் 0 தான். இதுல இந்த கடைசி ரெண்டு டேர்ம் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து நம்மளோட ரிமைண்டர். இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த எல்லா டேர்ம்ஸும் சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது வந்து நம்மளோட கோஷன்ட். கோஷன்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த கடைசி நம்பர் இருக்குல்ல இந்த மைனஸ் 2 அதை வந்து அப்படியே எழுதிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் கூட எக்ஸ் சேருங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் கூட
எக்ஸ் ஸ்கொயர் சேருங்க, ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்ட். அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் கூட எக்ஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க, ஃபைவ் எக்ஸ் க்யூப். ஸோ இதான் என்னோட கோஷன். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் எழுதணும், அப்புறம் எக்ஸ் சேர்க்கணும், எக்ஸ் ஸ்கொயர் சேர்க்கணும், எக்ஸ் க்யூப் சேர்க்கணும், இப்படி தான் எழுதணும். இல்லைனா இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் ஃபைவ் இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது. எக்ஸ் பார் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ண எக்ஸ் க்யூப். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கூட எக்ஸ் க்யூப் சேர்க்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது எக்ஸ் க்யூப், இது எக்ஸ் ஸ்கொயர்ட், இது எக்ஸு, இது கான்ஸ்டன்ட். இது இது கூட சேர்த்து இப்படி எழுதினா கூட உங்களோட கோஷன் கரெக்டாக கிடைக்கும். இப்படி தான் சிந்தடிக் டிவிஷன் பர்ஃபார்ம் பண்ணும், குவாட்ரெட்டிக்கில் உங்களோட டிவைசர் இருந்தால். இதே குவஸ்டினை லாங் டிவிஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதே க்வெஸ்சனை லாங் டிவிஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த டிவைடன்ட் எடுத்து உள்ளே எழுதிக்கலாம், இந்த டிவைசர் எடுத்து வெளியில் எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், இது வந்து ஒன் எக்ஸ் ஸ்கொயர்டா, இங்கே ஃபைவ் எக்ஸ் பவர் ஃபைவ் வேணும். ஒன் கூட என்ன மல்டிபிள் பண்ணால் ஃபைவ் வரும், ஃபைவால் மல்டிபிள் பண்ணால் ஃபைவ் வரும். ஒன் ஃபைவ் சார் ஃபைவ், எக்ஸ் பவர் ஃபைவ் வேணும், இங்கே எக்ஸ் பவர் டூ இருக்குது. அப்போது எக்ஸ் பவர் டூ கூட எக்ஸ் பவர் த்ரீயை மல்டிபிள் பண்ணால் தான் எக்ஸ் பவர் ஃபைவ் வரும். மல்டிபிள் பண்ணோன்னா பவர் ஆட் ஆகும். எக்ஸ் பவர் டூவும் எக்ஸ் பவர் த்ரீ மல்டிபிள் பண்ணால் டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் கிடைக்கும். அப்போ எக்ஸ் பவர் ஃபைவ்னு எழுதிக்கலாம். இங்கே என்ன டேர்ம் எழுதுறோமோ அதை உங்கள் மூணு பேர் கூட மல்டிபிள் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபைவ் டூ சார் டென், மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் டென் எக்ஸ் பவர் ஃபோர். ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் எக்ஸ் க்யூப். இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு சிம்பிள் மாற்றி, இப்போ ரெண்டுமே ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இருந்தால் கட் ஆகாது. நம்ம நார்மல் டிவிஷனில் மைனஸ் தான் பண்ணுவோம். மைனஸ் பண்ணுறதுக்கு இப்படி சிம்பிள் மாற்றிக்கோங்க. ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் பவர் ஃபைவும் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பவர் ஃபைவும் கட் ஆகிடுச்சு. இப்போது மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டென், ஸோ பிக் நம்பர் சிம்பிள் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர்னு வந்துடும். 10 மைனஸ் ஃபிஃப்டீன், ஸோ மைனஸ் எக்ஸ் பவர் த்ரீ அப்படின்னு கிடைக்கும். அடுத்த டேர்மை இறக்கிக்கோங்க, ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு. இப்போ அடுத்து மல்டிபிள் பண்ணலாம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஃபோர் வேணும். எப்போவுமே ஃபஸ்ட்டு டேர்மை கேன்சல் பண்ணுற மாதிரி டேர்ம்ஸ் எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ ஒன் கூட என்ன மல்டிபிள் பண்ணால் ஃபோர் வரும், ஒன் ஃபோர் சார் ஃபோர் வரும். எக்ஸ் பவர் டூ இருக்குது, இங்கே இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் வேணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு கூட எக்ஸ் ஸ்கொயர்டு மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் பவர் ஃபோர் கிடைக்கும். இந்த ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு வச்சு இவங்க மூணு பேரே மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபோர் ஒன் சார் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர். அடுத்து ஃபோர் டூ ஜார் எயிட், ஸோ மைனஸ் எயிட் எக்ஸ் பவர் த்ரீ. ஏன்னா இது எக்ஸ் பவர் ஒன், இது எக்ஸ் பவர் டூ, அதனால் எக்ஸ் பவர் த்ரீ. ஃபோர் த்ரீ ஜார் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு இப்போது சிம்பிள் மாற்றி கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது சப்ட்ராக்ஷனால இங்கே சிம்பிள் மாறிடும், இது கட் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸில் மைனஸ் ஃபைவும் ப்ளஸ் எயிட்டும் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் பவர் த்ரீ, ஃபோரும் மைனஸ் டுவெல்லும் பண்ணால் மைனஸ் எயிட் எக்ஸ் பவர் டூ. அடுத்த டேர்மை கீழே இறக்கிக்கலாம், ப்ளஸ் தேர்ட்டீன் எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன் எக்ஸ் ஸ்கொயர்ட் கூட என்ன மல்டிபிள் பண்ணால் த்ரீ எக்ஸ் க்யூப் வரும்னு பார்க்கணும். ஒன் கூட த்ரீ மல்டிபிள் பண்ணால் தான் த்ரீ வரும். எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது, எக்ஸ் க்யூப் வேணும், அதனால் இங்கே ஒரு எக்ஸ் வரும். இங்கே கரெக்டாக கம்மி ஆகிட்டே வருது பாருங்கள். ஸோ இங்கே த்ரீ எக்ஸ் பவர் த்ரீ வந்துடும். இந்த த்ரீ எக்ஸ் வச்சு இங்கே மூணு பேரே மல்டிபிள் பண்ணால் த்ரீ டூ ஜார் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட், த்ரீ த்ரீ ஜார் நைன் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிச்சு. இப்போது சால்வ் பண்ணிடலாம். ஸோ சிம்பிள் மாற்றிட்டு கேன்சல் பண்ணால் இது கட் ஆகிடும். ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் எயிட்டும் ப்ளஸ் சிக்ஸும் டூ எக்ஸ் ஸ்கொயர்ட். தேர்ட்டீனில் நைனை மைனஸ் பண்ணால் பிக் நம்பர் சைன் மைனஸ் போட்டுருங்க. தேர்ட்டீனில் மைனஸ் நைன் பண்ணால் ஃபோர் எக்ஸ். அடுத்த டேர்மை கீழே இறக்கிடலாம், மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு இறக்கியாச்சு. இப்போது ஒன் கூட என்ன மல்டிபிள் பண்ணால் மைனஸ் டூ வரும்னா மைனஸ் டூவால் மல்டிபிள் பண்ணால் தான் வரும். ஸோ மைனஸ் டூ, மைனஸ் டூ இன்ட்டு ஒன் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்ட், மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் எக்ஸ், மைனஸ் டூ இன்ட்டு ப்ளஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ்ன்னு கிடச்சிச்சு. இப்போ சிம்பிள் மாற்றி கேன்சல் பண்ணி பாருங்கள். இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ், இதுவும் கட் ஆகிடும், இதுவும் கட் ஆகிடும், இதுவும் கட் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து ஜீரோ. இப்போ இந்த கடைசியில் கிடச்சிருக்கிறது நம்மளோட ரிமைண்டர். ரிமைண்டர் வேல்யூ வந்து ஜீரோ தான். கோஷன்ட் வந்து மேலே இருக்குது பாருங்கள், இதான் உங்களோட கோஷன். ஃபைவ் எக்ஸ் க்யூப், ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர், த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்றது நம்மளோட கோஷன்ட்டோட வேல்யூ. இதே வேல்யூ தான் நம்மளோட சிந்தடிக் டிவிஷனே நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்களேன். நம்ம சிந்தடிக் டிவிஷன் நம்ம எழுதுகிற கோஷன் வந்து இதுதான். இந்த கோஷன் இந்த கோஷன் பாருங்கள், ஃபைவ் எக்ஸ் க்யூ, ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர், த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ, அதே கோஷன் ரிமைண்டர், அதே ஜீரோ தான். ஜீரோ ப்ளஸ் ஜீரோ வந்து ஜீரோ தான் நம்மளோட ரிமைண்டர். ஸோ எந்த பேட்டர்னில் போட்டாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.